Good morning, my dear student. Now we are going to see the economics unit 3. I think the Sahayam is finished some of the topics. Food security, basic components of food and nutrition security, availability and access to food crimes. The three topics, I think she is finished. Okay. Student, I gave one test. Somebody has not sent the test. Please try to send to my WhatsApp number till coming Sunday. Okay, please try to send. Okay, now I am going to teach that topic, public distribution system. You know, the public distribution system means பொது வளங்கள் முறை. You know, the public distribution system means என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, the fair price, நியாய விலை கடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில். ஓகே, தென் த ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு ஹேஸ் அடாப்டட் ஆன் யூனிவர்சல் பிடிஎஸ் பிடிஎஸ் மீன்ஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். தமிழ்நாடு ஹேஸ் அடாப்டட் அண்ட் யூனிவர்சல் யூனிவர்சல் மீன்ஸ் என்ன அப்படின்னா, உலகளாவிய இந்த பொது வளங்கள் முறை அப்படிங்கிறத தமிழ்நாடு கொண்டு வந்தது. த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஹேட் அ டார்கெட்டட் பிடிஎஸ் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுடைய டார்கெட் மீன்ஸ் என்ன, இலக்கு. அப்போ இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் இந்த இலக்கு அப்படிங்கிற அந்த பொது வளங்கள் முறை அப்படிங்கிறதும் அந்த செயல்பாட்டில் இருந்தது. தென் அண்டர் யூனிவர்சல் இந்த பிடிஎஸ் ஆல் த ஃபேமிலி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் ஆர் என்டைட்டில்ட் டு த சப்ளைஸ் ஃப்ரம் பிடிஎஸ் அண்டர் யூனிவர்சல் பிடிஎஸ் அதாவது இந்த உலகளாவிய பொது வளங்கள் முறை அப்படின்னு இருக்கிற பொது வளங்கள் முறைன்னு கீழே ஆல் த ஃபேமிலி ரேஷன் கார்டு ஒவ்வொரு எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாரெல்லாம் குடும்ப கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இந்த பொது வளங்கள் முறை அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. தென் போத் த யூனியன் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் சப்சிடைஸ்ட் த சப்ளைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ பிடிஎஸ் அப்போ ரெண்டுமே யார் பப்ளிக் பொதுவாக இருந்தாலும் சரி மத்திய ஸ்டேட் மாநிலம் இந்த மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி இந்த பொது வழங்கல் முறை அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பொருட்களுக்கான மானியம் சப்சிடைட் மீன்ஸ் என்ன அப்படின்னா மானியம் இந்த பொது வளங்களுக்கான மானியம் அப்படிங்கிறத டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ பிடிஎஸ் அதை வழங்கினாங்க. எதன் மூலியமாக அப்படின்னா, இந்த பிடிஎஸ் இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலியமாக மானியங்களை வழங்கினாங்க. த லெவல் அண்ட் குவாண்டம் ஆஃப் சப்சிடை ஆல்சோ வேரியூட் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் அப்போ இந்த லெவல் அண்ட் குவாண்டம் ஆஃப் சப்சிடை இந்த மானியம் அப்படிங்கிறது வந்து அதனுடைய நிலை இந்த மானியம் வழங்கக்கூடிய அந்த மானியத்தினுடைய நிலை மற்றும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குவாண்டம் அளவு அப்படிங்கிறது வந்து மாநிலங்களுக்கு இடையே என்ன பண்ணுது அப்படின்னா வேறுபடுது. வேரிட் அக்ராஸ் ஸ்டேட் அக்ராஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா இடையே பிட்வீன் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதான் அக்ராஸ். அப்போ அந்த மாநிலங்களுக்கு இடையே வந்து அது என்ன செய்யுது, வேறுபடுது. தென் சப்ஸ்குவன்ட்லி த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை தி இந்தியன் பார்லிமெண்ட் இன் 2013. அப்போ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா சப்ஸ்குவன்ட்லி அப்போ இந்த அதை தொடர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அதான் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது இது இந்திய பார்லிமெண்ட் இந்திய நாடாளுமன்றத்தால் 2013 இது நிறைவேற்றப்பட்டது. தென் த
National Food Security covers in the தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து எனது 50% ஆர்பன் ஹவுஸ்ஹோல்டு. ஆர்பன் ஹவுஸ்ஹோல்டு மீன்ஸ் என்ன அப்படின்னா குடும்பம். ஹவுஸ்ஹோல்டு மீன்ஸ் என்ன அந்த இடத்துல அப்படின்னு ஃபேமிலி, குடும்பத்தை தான் அந்த ஹவுஸ்ஹோல்டு அப்படின்னு சொல்கிறது. இல்லங்கள் அப்படின்னு சொல்லும் இல்லையா அந்த இடத்துல ஃபேமிலி அப்படின்னு குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 50,000 வந்து ஆர்பன் ஹவுஸ்ஹோல்டு. அப்போ இந்த நேஷ்னல் ஃபுட் ஆக்டினால் சாரி நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டினால் என்ன கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னா 50% வந்து ஆர்பன் ஹவுஸ்ஹோல்டு நகர்ப்புற குடும்பங்களையும் 75% ஆஃப் ரூரல் ஹவுஸ்ஹோல்டு கிராமப்புற குடும்பங்களையும் உள்ளடக்கியதாக காணப்பட்டது. தென் தீஸ் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் நோன் ஆஸ் பீரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட்ஸ். அப்போ இந்த 50,000 75,000 அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவினுடைய அடிப்படையில் அதை அடையாளம் காணப்பட்டு அதை என்னென்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா பீரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அப்படின்னா முன்னுரிமை குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா ஐடென்டிஃபைடு பேஸ்ட் ஆன் அ செட் ஆஃப் கிரிட்டேரியா. கிரிட்டேரியா மீன்ஸ் ஒரு அளவுகோல், ஒரு பர்டிகுலர் கிரிட்டேரியா, ஒரு குறிப்பிட்ட அளவுகோலினுடைய அடிப்படையில் இது வந்து முன்னுரிமை குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. தென் த யூனியன் கவர்மெண்ட் சப்ளைஸ் ரைஸ் அட் த ரேட் ஆஃப் ₹3 per kilo. அதாவது இந்த மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிலோ அரிசி வந்து எவ்வளவு ₹3 விகிதத்திலும் தென் வீட் கோதுமை 2 per kilo ஒரு கிலோ வந்து ₹2 என்ற விகிதத்திலும் தென் மில்லட் மில்லட்னா தெரியுமா என்னென்ன என்னது மில்லட்னா என்ன சொல்லுவோம் திணை அதாவது என்ன சொல்லுவாங்க கம்பு கேப்பை குறுவாளி அப்படின்னு சொல்லணும் இல்லையா தட் மீன்ஸ் மில்லட் அதாவது திணை வகைகள். அப்போ இந்த திணை வகைகள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து ஒரு கிலோ வந்து ₹1 வந்து விற்பனை செய்யப்பட்டாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா இந்த NFSA நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டின் கீழே அது விற்பனை செய்யப்பட்டாங்க. தென் இதை தொடர்ந்து இந்த தமிழ்நாடு கண்டினியூஸ் டு ஹாவ் த யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் PDS அண்ட் சப்ளைஸ் ரைஸ் ஆஃப் ஃப்ரீ ஆஃப் கோஸ்ட் டு ஆல் கார்டு ஹோல்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதை என்ன பண்ணாங்க தமிழ்நாடு வந்து அதை தொடர்ந்து உலகளாவிய பொது வழங்கல் முறையை கொண்டது மட்டும் இல்லாமல் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் யாரெல்லாம் இந்த ஃபேமிலி கார்டு ஹோல்டர்ஸ் இந்த குடும்ப அட்டை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னது இந்த ஃப்ரீ ரைஸ் என்ன பண்ணாங்க அரிசியை வந்து இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த நெக்ஸ்ட் ஒன் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் என்ன பார்த்தோம்னா அண்ட் 1st November 2016 தமிழ்நாடு பிகேம் த லாஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் ஆஃப்டர் ஹோல்டிங் அவுட் ஃபார் 3 இயர்ஸ். அப்போ பாருங்கள் என்னது இந்த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். எப்போ பாருங்கள் இந்தியாவில் இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது துவங்கி ஆஃப்டர் 3 இயர்ஸ் 3 ஆண்டுகளுக்கு பின்னாடி November 1st 2016 என்ன பண்ணாங்க இந்தியாவிலேயே கடைசி மாநிலமாக எங்கே தொடங்கப்பட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டாங்க. அப்போ இந்தியாவில் உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வரப்பட்டது 2013 கொண்டு வந்தாங்க. யாரால இந்த இந்தியன் பார்லிமெண்ட் அதாவது கொண்டு வரப்பட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்போ இந்தியாவிலேயே கடைசி மாநிலமாக தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டது. ஓகே இந்த நெக்ஸ்ட் ஒன் ஓகே இந்த நெக்ஸ்ட் ஒன் ரோல் ஆஃப் கன்சியூமர் கோஆப்ரேஷன் இன் ஃபுட் செக்யூரிட்டி.
அதாவது ரோல் ஆஃப் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் இன் ஃபுட் செக்யூரிட்டி. என்னது ரோல் ஆஃப் ஃபுட், உணவு பாதுகாப்பில் நுகர்வோரின் கூட்டுறவு பங்கு என்ன? உணவு பாதுகாப்பு, உணவு ஃபுட் ப்ராடக்ஷன், உணவு உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா, அதில் இந்த கோஆப்ரேட்டிவினுடைய ரோல், கூட்டுறவினுடைய பங்கு என்ன? இந்த ஃபர்ஸ்ட் ஒன், கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ் பிளே ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த சப்ளை ஆஃப் குவாலிட்டி குட்ஸ் அட் ரெஸ்பான்சிபிள் ரேட்ஸ் டு காமன் பீப்புள். அப்போ இந்த கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ் பிளே ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த சப்ளை ஆஃப் குவாலிட்டி. அப்போ இந்த பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மக்கள் காமன் பீப்புள் பொதுவான மக்களுக்கு வந்து ஒரு பொறுப்பான ரெஸ்பான்சிபிலிட்டி ரேட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்லுவாங்க, ஒரு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குறதுல நுகர்வோர் அப்படிங்கிறவருடைய பங்கு அப்படிங்கிறது முக்கியமானதாக காணப்படுகின்றது. அதான் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ் பிளே ஆன் ரோ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த சப்ளை ஆஃப் குவாலிட்டி குட்ஸ் அட் ரெஸ்பான்சிபிள் ரேட்ஸ் ஆஃப் டு காமன் பீப்புள். பொதுவான மக்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரேட்ஸ், பொறுப்பான விலையில் குவாலிட்டி குட்ஸ் தரமான பொருட்களை வழங்குறதுல நுகர்வோர் அந்த கூட்டுறவு முக்கிய பங்கு வகிக்கிறது. தென் தேர் இஸ் எ த்ரீ டயர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இன் இந்தியா. அப்போ தேர் இஸ் எ த்ரீ டயர் ஸ்ட்ரக்சர், நம்ம படிச்சிருப்போம் ஐ திங்க் என்னது 5th ஸ்டாண்டர்டு, த்ரீ டயர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் நம்ம. என்னது பஞ்சாயத்து, நகராட்சி, முனிசிபாலிட்டி, அந்த அப்படி அந்த சிஸ்டர்ஸ் அப்படின்னு சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதில் சிஸ்டத்தை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி தெர் இஸ் எ த்ரீ டயர் ஸ்ட்ரக்சர், இப்போ இந்த கோஆப்ரே கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிறது வந்து த்ரீ டயர் சிஸ்டம், மூன்று அடுக்கு அமைப்பு முறையை கொண்டதாக காணப்படுகின்றது இங்கே இந்தியாவில். தெர் ஆர் பிரைமரி கன்சியூமர் கோஆப்ரேஷன் சொசைட்டிஸ் அது என்னென்ன அப்படின்னா, இந்த மூன்று அடுக்கு அமைப்புகளில் இந்த நுகர்வோர் சங்கம் அப்படிங்கிறது காணப்படுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி மீன்ஸ் என்ன அப்படின்னா முதன்மை, பிரைமரி கன்சியூமர், முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைகள் அண்ட் மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்புகள் அப்படின்னு சொல்லி மூணு. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, செகண்ட் ஒன் சென்ட்ரல் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ், தேர்ட் ஒன் ஸ்டேட் லெவல் கன்சியூமர் ஃபெடரேஷன்ஸ். ஃபெடரேஷன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா கூட்டமைப்பு, அதுதான் வந்து மூணாவது ஒன்று. என்னது மாநில அளவிலான கூட்டமைப்புகள், ஓகேயா? அப்போ த்ரீ டயர் ஸ்ட்ரக்சரை வந்து இது பின்பற்றுது. அதுக்கு பிறகு பாருங்க, மோர் தேன் 50,000 வில்லேஜ் லெவல் சொசைட்டிஸ் ஆர் என்கேஜ் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கன்சியூமர் குட்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூரல் ஏரியாஸ் கிராமப்புறங்கள் இருக்கு இல்லையா, அங்கே இந்த பொருட்களை வழங்குறதுல 50,000 மேற்பட்ட கிராம அளவிலான சங்கங்கள் அப்படிங்கிறத இங்கே ஈடுபடுகின்றது. தேர் ஆர் மெனி பெனிஃபிட்ஸ் டு கன்சியூமர் சச்சஸ் ஹெல்த் கேர், இன்சூரன்ஸ், ஹவுசிங். அது மட்டும் இல்லாமல் 50,000 மேற்பட்ட குடும்பங்கள் அப்படிங்கிறத இங்கே பங்கு பெறுறாங்க, நன்மை அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கேர் சுகாதாரம், லைசன்ஸ் காப்பீடு, ஹவுஸ் வீட்டு வசதி, இதுமான நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனங்கள் அப்படிங்கிறது பல வகையாக இங்கே காணப்படுகின்றது. திஸ் ஸ்கீம் இஸ் பிளேயிங் ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இந்தியா. அப்போ திஸ் ஸ்கீம், இந்த திட்டம் அப்படிங்கிறது ஒரு இந்தியாவில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய திட்டமாக இது காணப்படுகின்றது. ஏன்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் ஆல் ஃபேர் ப்ரைஸ் ஷாப்பிங் ஷாப் ரன்னிங் இன் தமிழ்நாடு. அப்போ இந்தியாவை பொறுத்தளவு இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிப்பதாக காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா தமிழ்நாட்டில் வந்து என்னது அனைத்து நியாய விலை கடைகள் அப்படிங்கிறது சுமார் என்னது 95% வந்து கூட்டுறவு நிறுவனங்களால் தான் இது செயல்படுகின்றது. அடுத்து பஃபர் ஸ்டாக்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாங்கி இருப்பு. தாங்கி இருப்புனா என்னது, நம்ம ஸ்டாக்
நிறைய ஸ்டாக் வச்சுருக்கோம், சேமித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்லையா, ஒரு குடோனில் கொண்டு நாங்கள் அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லும்லையா, தட் மீன்ஸ் பஃபர் ஸ்டாக், தாங்கி இருப்பு. இப்போ வாட் இஸ் பஃபர் ஸ்டாக், தாங்கி இருப்புனா என்ன? த பஃபர் ஸ்டாக், சாரி, பஃபர் ஸ்டாக் இஸ் த ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ், நேம்லி வீட் அண்ட் ரைஸ் ப்ரொக்யூர்ட் பை த கவர்மெண்ட் த்ரூ த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதாவது இந்த தாங்கி இருப்பு அப்படிங்கிறது எதை குறிப்பிட்டு பாருங்க, நம்மளுடைய ஃபுட் கிரைன்ஸ், உணவு தானியங்களான கோதுமை, அரிசி, இந்த அப்படி அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள், இது எல்லாமே வந்து எனது இந்த ப்ரொக்யூர் மீன்ஸ் என்ன அப்படின்னா உற்பத்தி சொல்லுவாங்க, அதாவது உற்பத்தி கொள்முதல், உற்பத்தி செய்கிறோம் இல்லையா அந்த இடத்த, உற்பத்தி கொள்முதல் அப்படின்னு குறிக்கக்கூடியதான் வந்து அந்த ப்ரொக்யூர்ட், கவர்மெண்ட், யார் பை த கவர்மெண்ட், யாரால் அந்த கொள்முதல் செய்யப்படுறாங்க அப்படின்னா அரசாங்கத்தால் அந்த கொள்முதல் செய்யப்படக்கூடிய இந்த அரிசி, கோதுமை, இது எல்லாமே வந்து இந்த உணவு தானியங்களை வந்து த்ரூ த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, யாரை, இந்த உணவு கூட்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவு கூட்டுறவு நிறுவனத்தின் மூலமாக இந்தியாவில் கொள்முதல் செய்யப்படக்கூடிய இந்த வீட் அண்ட் ரைஸ், இது ரெண்டும் வந்து வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கக்கூடியதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா பஃபர் ஸ்டாக், தாங்கி இருப்பு என்று அழைக்கப்படுகின்றது.